நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை பிடிப்பதற்கான அத்தனை ஏதுவான சூழல்களும் வந்து இப்போ ஏற்பட்டிருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது பாகிஸ்தானில் எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேங்காங் சோ ஏரி பகுதியில் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் ரொம்ப ஒரு பதற்றமான நிலைமை வந்து தொடர்ச்சியாக நீடிச்சு வந்துட்டுருக்கு. ஸோ அங்கே நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட யுனைடெட் கிங்டமினுடைய ஒரு குடுமையே கையில் வந்துட்டு மாட்டிக்கிச்சு. இப்போ யுனைடெட் கிங்டம் வந்து இங்கிலாந்து வந்து பயங்கரமான ஒரு கடுப்பில் இருப்பாங்க. இதற்காகத்தான்ப்பா வந்து நம்ம உக்ரைனுக்கு உதவியே பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷனில் இருப்பாங்க. அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கே போயிடுவோம், ஏன்னா அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்மளை பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னா, அந்த பேங்காங் சோ ஏரியினுடைய நார்தர்ன் பேங்க், அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. அங்கே தான் அந்த ஃபிங்கர் 1லேருந்து ஃபிங்கர் 8 வரைக்கும் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபிங்கர் 3 வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறோம். சைனா வந்து ஃபிங்கர் 8 வரைக்கும் இந்த பக்கம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த பகுதியில் இந்தியா வந்து ஒரு புது சாலை, ஒரு நவீனமான ஒரு சாலையை முக்கியமான இடத்துல வந்துட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து பிளாக் டாப் மவுண்டைன் அந்த பகுதியில் வந்துட்டு இந்தியா போட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த ரோடு பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் டாப்டு ரோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரோடு போடுவதின் மூலமாக, இந்த சாலையை வந்துட்டு நம்ம அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதின் மூலமாக ஒரு சில முக்கியமான பகுதிகளுக்கு பார்டர் ஏரியாவுக்கு வந்துட்டு ஈஸியாக போயிட முடியும், மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு ஈஸியாக கொண்டு போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக இராணுவ வாகனங்களை கொண்டு போக முடியாத பகுதிக்கு இப்போ ஈஸியாக வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த சாலையை நம்ம ஏன் வந்து இப்போ பயங்கரமாக கஷ்டப்பட்டு போட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னா, சீனா வந்து நார்தர்ன் பேங்க்கையும் சதர்ன் பேங்க்கையும் கனெக்ட் பண்ணுவதற்கு ரெண்டு பிரிட்ஜ் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு பிரிட்ஜ், ரொம்ப ஒரு பெரிய பிரிட்ஜ் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகி முடிய போகுது. ஸோ சீனா வந்து நார்தர்ன் பேங்க்கையும் சதர்ன் பேங்க்கையும் ஈஸியாக இராணுவ வாகனங்களை வச்சு வந்துட்டு அக்சஸ் பண்ண அவங்க வந்து தயாராகி வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் நம்மளும் அதற்கு வந்துட்டு தயாராக இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. 2021 வந்து பார்த்தீங்கன்னா 19 ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. 2022 26 ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து லடாக்கில் மட்டுங்க, நான் வந்து ஈஸ்டர்ன் செக்டர் அருணாச்சல் சைடு வந்துட்டு நான் போகல. இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட 54 ப்ராஜெக்ட்ஸை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை ஒட்டி நம்மளுடைய பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்க போகிறாங்க. ஸோ இப்போ இந்த ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்களே, அந்த பிளாக் டாப்டு ரோடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, அந்த ரோடு வந்து ஒரு முக்கியமான ரோடு, DSDBO ரோடு, இந்த தௌலத் பே கோல்டிக்கு போகக்கூடிய அந்த ரோட்டோட வந்துட்டு கனெக்ட் ஆகுமாமா. ஸோ இந்த பேங்காங்ஸும் வந்து இப்போ DSDBOவோட ஈஸியாக வந்துட்டு கனெக்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே சீனா வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணி வந்துட்டுருக்காங்க. என்னடா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் அதற்கு ஈக்குவலாக வந்துட்டு இவன் பயங்கரமாக வேற ஒரு விஷயம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி சீனா வந்து செம கடுப்பில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ சீனா வந்து பார்த்திங்கன்னா பேங்காங் ஷோவில் ஒரு முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சைட்டை வந்துட்டு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, நம்மளோட மிசைல் அட்டாக்கை தடுப்பதற்காக, நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுவதற்காக. ஏன்னா அவங்களுடைய ஒரு பெரிய பிரிட்ஜை நம்ம ஒரு மிசைலை வச்சு போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சிடும்ல. ஸோ அதனால் அங்கே ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க, மிலிட்ரி கேரிசனை வந்துட்டு அவங்க அங்கே வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் பிரச்சனை ரொம்பவே வந்து தீவிரமடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா போன தடவை 18th மிலிட்ரி கமாண்டர் லெவல் பேச்சுவார்த்தையில் வந்து இந்த டெப்சாங் பிளைன்ஸில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நம்ம வந்து பேசியிருக்கிறோம். அப்போ வந்து சீனா நக்கலாக என்ன வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கும் அதிகமாக பஃபர் ஜோன் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து சொல்லிட்டோம், இதெல்லாம் நீங்கள் வந்து பேசுகிறது நியாயமா, ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வேணால் அங்கே பஃபர் ஜோன் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம், இவ்வளோ தூரம்லாம் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ 19th மிலிட்ரி கமாண்டர் லெவல் அந்த பேச்சுவார்த்தை வந்து நடக்குமா, அது அப்படி நடந்தாலும் வந்து அதில் என்ன பயன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹோப்லெஸ்ஸாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு நார்தர்ன் பார்டரில் சீனா வந்து தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலையை பார்த்து வந்துட்டுருக்காங்க. முறியடிப்பதற்கு நம்மளும் தயாராகி வந்துட்டுருக்குறோம். இதில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பார்டர் ஏரியாஸில் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணுறது. போன வருஷம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சைடு இன்ஃப்ராவை டெவலப் பண்ணுவதற்காக 3500 கோடி வந்துட்டு ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5000 கோடி வந்துட்டு ஒதுக்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 45% ஃபண்ட்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் சில ஆண்டுகளில் நம்ம நிறையா முன்னேற்றங்களை வந்துட்டு எல்லையோர பகுதியில் வந்துட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க, இப்போ பாகிஸ்தான் சம்மந்தமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். ஏன் பாகிஸ்தானுக்கு போய் காஷ்மீரை பிடிப்பதற்கு இது ஏதுவான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா,
பாகிஸ்தானினுடைய டிஜி ஃபார் மிலிட்ரி ட்ரைனிங் அவர் வந்து எல்லா பாகிஸ்தான் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கும் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் இராணுவத்திற்கு மிகப்பெரிய ஃபியூயல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. பெட்ரோல் அண்ட் டீசல் வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு கிடைக்கல. ஸோ அதனால் எல்லா மிலிட்ரி ட்ரைனிங்கையும் எல்லா மிலிட்ரி ட்ரில்ஸையும் அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்துட்டு நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கிறாரு. ஒரு இராணுவத்தில் மிலிட்ரி ட்ரைனிங் அப்படின்றது வந்துட்டு யூஸ்வலாக நடந்துகிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி வந்து பெரிய நாட்டோட நம்ம வந்து இணைஞ்சு மிலிட்ரி ட்ரில் ஈடுபடுறோம், அப்புறம் வந்து பெரிய வார் ட்ரில் ஈடுபடுறோம், அது மட்டும் வந்துட்டு கிடையாது. ரெகுலராக அந்தந்த டிவிஷன்ஸுக்கு அந்தந்த யூனிட்ஸ்க்கு வந்துட்டு மிலிட்ரி ட்ரில் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இப்படி ஃபியூயல் இல்லாத பாகிஸ்தான் இராணுவத்தினால சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்துட்டு செய்ய முடியாது. ஒரு இராணுவம் சிறப்பாக செயல்படுவதற்கு அதனுடைய மிலிட்ரி ட்ரக்ஸ், டேங்க்ஸ், அப்புறம் வந்து இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ், இந்த கவசம் பொருந்திய வாகனங்கள், இதெல்லாமே வந்துட்டு ஆக்டிவாக வந்துட்டு இருக்கணும். ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபியூயல் இல்லை அப்படின்றப்போ, நாளைக்கு நம்ம வந்து பாகிஸ்தான் மேலே படையெடுத்தோம் அப்படின்னா அதை தடுத்து நிறுத்துவதற்காக கூட பாகிஸ்தானால் பெருசாக எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. ஸோ இதைத்தான் பாகிஸ்தானினுடைய முன்னாள் ஆர்மி சீஃப் பஜ்வா வந்து தெளிவாக சொன்னார். நம்மளோட வாகனங்களுக்கு ஃபியூயல் போடுவதற்கே நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். குறிப்பாக பாகிஸ்தான்ட்டு இருக்கக்கூடிய அந்த T80 டேங்க்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 2 லிட்டர் ஃபியூயல் வந்துட்டு அது பிடிக்கும், 2 லிட்டர் டீசல் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பாகிஸ்தான் கிட்டே நிறையா டேங்க்ஸ் இருக்குது, நிறையா ட்ரக்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட லிட்டர்ஸ் ஃபியூவல் வந்துட்டு தேவை. இப்போ பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 லிட்டர் வந்து 272 ரூபா. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களே வந்துட்டு அவதிப்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு பெட்ரோல் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறப்போ இராணுவத்துக்கு எங்கிட்ட வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்து கொடுக்குறது. ஸோ பாகிஸ்தான் இராணுவமும் அவங்களுடைய செலவுகளை பெரிய அளவுக்கு குறைச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகப்பட்ட ஃபண்ட்ஸை வந்துட்டு மிச்சம் பண்ணி அவங்க வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு திருப்பி அனுப்பிச்சிருக்கிறதா கூறப்படுது. குறிப்பாக ஏதோ ஒரு நாளில் வந்து 3 நாள் சாப்பாடுன்னா அன்றைக்கி வந்து 2 நாள் சாப்பாடு மட்டும்தான். ஸோ இப்படியெல்லாம் வந்து அவங்க சிக்கனப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தான் வந்து ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸினுடைய கிரே லிஸ்ட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமும், IMF லோன் செக்யூர் பண்ணதுக்கப்புறமும் பாகிஸ்தானினுடைய நிலைமை, பொருளாதார நிலைமை வந்து மோசமாகத்தான் இருக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஏன் வந்து பாகிஸ்தான் மேலே ஒரு அஃபென்சிவை நம்ம வந்து பண்ணுறதுக்கு தயங்குறோம் அப்படின்னா, முதல் விஷயம் நம்ம அக்ரஸராக இருக்கக்கூடாது, அதுதான் ஒன்று. ரெண்டாவது விஷயம், பாகிஸ்தானை காப்பாற்றுவதற்காகத்தான் சீனா வந்து நார்தர்ன் பார்டர்ஸில், லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை தான் வந்து நான் நார்தர்ன் பார்டர்ஸ்னு சொல்கிறேன், இந்த நார்தர்ன் பார்டர்ஸில் படைகளை குவிச்சு வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த சைடு ஒரு ஃப்ரண்ட்டை, பாகிஸ்தான் சைடு ஒரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இந்த சைடு சீனா பக்கம் இருந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்கும். ஸோ சீனா பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பெரிய உதவியை வந்துட்டு மறைமுகமாக செஞ்சு வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அதனால தான் பாகிஸ்தான் வந்து இந்தாங்க எங்கள் நாட்டில் எது வேணுமோ எடுத்துக்கோங்க, இடம் வேணுமா எடுத்துக்கோங்க, இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு தான், பலூச்சிஸ்தான் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே லீஸுக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் பாகிஸ்தானுக்கு நம்ம சைட்லேருந்து பெரிய பிரச்சனை எதுவும் வரலனாலும், இந்த பாகிஸ்தான் தலிபன் பலூச் போராளிகளால் மிகப்பெரிய பிரச்சனை வந்து வந்துகிட்டு இருக்கு. நேற்று வீடியோவில் கூட வந்துட்டு நம்ம பார்த்தோம், நிறையா பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் பலூச் போராளிகள் அப்புறம் பாகிஸ்தான் தலிபன் நடத்தின தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேற்று என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கைபர் பக்துங்குவாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து பாகிஸ்தான் இராணுவம் சுற்றி வளைச்சி தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க. இதில் 3 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க, ப்ளஸ் ஒரு மேஜரும் வந்துட்டு அந்த கன் ஃபைட்டில் உயிரிழந்திருக்கிறாரு. ஸோ பாகிஸ்தான் தலிபன் பயங்கரமான ஒரு அடியை தொடர்ச்சியாக பாகிஸ்தான் இராணுவத்திற்கு கொடுத்து வந்துட்டுருக்கிறாங்க. ஒரு மோதலில் மேஜர் வந்து உயிரிழக்கிறார் அப்படின்னா அங்கே சுச்சுவேஷன் ரொம்பவே மோசமாக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து தினம் தினம் பாகிஸ்தானுக்கு வந்து நிகழ்ந்து வந்துட்டுருக்கு. குறிப்பாக பாகிஸ்தானுக்கு இப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் தலிபன் பயங்கரவாதிகள் கிட்ட வந்து அதிநவீன ஆயுதங்கள் வந்துட்டுருக்கு. ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸ் உட்பட பயங்கரமான ஆயுதங்களை வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. பெருவாரியான ஆயுதங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா விட்டுட்டு போனது. ஸோ பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பெரிய தலைவலி பாருங்க இப்போது. ஸோ இந்த நேரத்தில் நம்மளும் வந்து LOC-யில் முந்தி மாதிரி, இந்த 2021 நம்ம போட்ட அந்த சீஸ்வேருக்கு முன்னாடி மாதிரி வந்துட்டு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான் தேனறி போயிடுவாங்க. ஆனால் பாகிஸ்தானுக்கு ஒரு அதிர்ஷ்டம், நம்ம வந்து சீஸ்வேருக்கு ஒத்துக்கிட்டோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ், அப்புறம் வந்து அட்லரி ராக்கெட்ஸ், அப்புறம் மோட்டார்ஸ் மூலமாக பாகிஸ்தான் நிலைகள் மீது வந்து சரமாரி தாக்குதல் நிகழ்த்துவோம். பாகிஸ்தான் வந்து பல நேரங்களில் வெள்ளைக்குடிகளை காமிச்சு வந்துட்டு தப்பிச்சு ஓடி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, 2021 பாகிஸ்தான் ஆர்மி வந்து கெஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்பவே மோசமாக போய்கிட்டு இருக்கு, பணம் இல்லை. ஸோ அதனால் இந்தியாவோட ஒரு சீஸ்வேர் LOC-யில் போய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கூடிய சீக்கிரம் அந்த சீஸ்வேர் அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம டெர்மினேட் பண்ணி ஆகணும். ஏன்னா தொடர்ச்சியாக பயங்கரவாதிகளை LOC வழியாக பாகிஸ்தான் வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ சீஸ்வேரோட அந்த ரூல்ஸை வந்துட்டு அவங்க கடைபிடிக்கலை. எதற்காக வந்துட்டு நம்ம சீஸ்வேரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்,
பழையபடி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய டெரர் லான்ச் பேட்ஸ் மேலே நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து அட்லரி அட்டாக் பண்ணால் மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு புத்தி வரும். சரிங்க, இப்போ நான் உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமான முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன். உக்ரைன் வச்சுருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மிசைல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து அவங்களுக்கு வழங்கின இந்த ஸ்டாம் ஷேடோ க்ரூஸ் மிசைல் தான். ஸோ இதனுடைய ரேஞ்ச் வந்துட்டு ரொம்பவே அதிகம். ஸோ இந்த மிசைலை உக்ரைனுக்கு வந்துட்டு வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா பெரிய அளவுக்கு எச்சரிக்கையெல்லாம் வந்துட்டு கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் மீறியும் யுனைடெட் கிங்டம் வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு உக்ரைனுக்கு உதவி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கினாங்க. இந்த மிசைல் வந்து ஒரு ஏர் டு கிரவுண்ட் மிசைல். இதை வந்து SU-24 ஃபைட்டர் ஜெட்டில் இருந்து தான் உக்ரைன் வந்து லான்ச் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போது ரஷ்யாவுக்கு என்ன ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மிசைல் உக்ரைன் லான்ச் பண்ண ஒரு மிசைல் வந்து ஸ்டாம்ஷாடோ மிசைல் வந்து இன்டாக்டாக ரஷ்யன் சைடு போயிட்டு வந்து விழுந்திருக்கு, வெடிக்கவே இல்லை. அந்த மிசைல் வந்து பாதியாக உடஞ்சிருக்கு ஆனால் இன்டாக்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இதனால் ரஷ்யாவுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்டாம் ஷேடோ மிசைலில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்றத வந்துட்டு அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் எப்படிப்பட்டது, இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எதால் தயாரிக்கப்பட்டது அப்படின்றது முதல் கொண்டு டிசைன் கான்செப்ட் வார்ஹெட்டினுடைய நேச்சர் இதெல்லாத்தையுமே ரஷ்யா வந்து அனலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டாம் ஷேடோ மிசைலை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதனுடைய அந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு ரஷ்யா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதற்கப்புறம் இந்த மிசைலுக்கு அகெயின்ஸ்டாக ரஷ்யா வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் ஈடுபட முடியும். ஸோ ஏற்கனவே இந்த ஹிமார் அட்லரி ராக்கெட்டுக்கு எதிராக எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டிஸை ரஷ்யா வந்து வளர்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஹிமார் ராக்கெட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டார்கெட்டை ப்ரிசைஸாக வந்துட்டு அடிக்க முடியலை. ஸோ அதே மாதிரியே இந்த ஸ்டாம் ஷேடோ மிசைலுக்கு அகேன்ஸ்டாகவும் வந்து ரஷ்யா அந்த விஷயத்தை இனிமேல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. யுனைடெட் கிங்டம் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன ஒரு விஷயம் ரொம்ப யோசித்தாங்க அப்படின்னா, இந்த மிசைல் வந்து அப்படியே ரஷ்யாவினுடைய கைக்கு போயிருச்சுன்னா என்ன செய்யறது, மிசைல் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எரிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இன்டாக்டாக போயிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு, நம்மளுடைய டெக்னாலஜி அப்படியே ரஷ்யா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் கிங்டம் ரொம்ப யோசிச்சாங்க. சரி பரவாயில்ல, அப்படியெல்லாம் நடக்காது, உக்ரைன் வந்து சிறப்பாக விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு யுனைடெட் கிங்டம் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, உன்னை நம்பி உன்னை கொடுத்ததுக்கு இப்படி பண்ணிட்டே குமார் அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இன்னும் நிறையா முக்கியமான விஷயங்கள் இருக்குது பேசப்படுவதற்கு, அதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் வந்துட்டு உங்களை வந்து சேரும். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.